ஸோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நாம அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ இன்கேம் குள்ள தரமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோ குள்ள போகிற முடி மறக்காம டைசன் நூப் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. இன்னைக்கு இன்கேம் குள்ள பாத்தீங்கன்னா புது ஈவெண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பல ஈவெண்ட்ஸ், ஒரு சிங்கம் மாஸ்க் ஒன்று இருக்கும், ஒயிட் கலர் ஒரு அவுட்ஃபிட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக புது ஈவெண்ட் பவர் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் சப்ளை கிரேட் கூப்பன், கிளாசிக் கிரேட் கூப்பன், அப்புறம் ஒரு சில அந்த ஸ்கேர் க்ரோக்கான ஒரு அவுட்ஃபிட் ஒன்று இருக்கும். இது ஒரு சூப்பரான அவுட்ஃபிட்டு. ஸோ அந்த அவுட்ஃபிட்டையும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் பேக் பேக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்கேம் குள்ள பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் கொண்டு வராமல் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸாக கொண்டு வந்து எத்தனை நாளைக்கு தான் பொழப்போ ஓட்ட போகிறாயின்னு தெரியல. ரியலி உங்கள் மனசை தொட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லணும், இன்னமும் இந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த கிளாசிக் கிரேட் கூப்பன், சப்ளை கிரேட் கூப்பன் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஈவெண்ட் எப்படி நம்மளை எங்கேஜாக வச்சுக்கோம் அப்படின்றது புரியலை எனக்கு. ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி. இன்றைக்கான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பி இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் என்ன கிளிப்பிங் அனுப்பியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, இன் கேம்குள்ள ரூல்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுங்களா. அந்த ஆப்ஷனை வந்து கண்டினியூஸாக கிளிக் பண்ணிட்டு இருக்கப்ப, அதாவது பேக்ரவுண்டில் ஒரு சில ஃபேஸஸ் வந்து தெரியுது. அது யாரோட ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா, டைனமோ மோட்டல் அப்புறம் இன்னொருத்தரோட ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ ஆக்சுவலாக அவங்கள வச்சு ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். அது வந்து கிளிச்சில் இப்போ வந்து ஷோ ஆகுது. அந்த மாதிரி கான்செப்டில் தான் அந்த வீடியோ வந்து இன்டர்நெட்டில் ஷேர் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம நண்பருக்கு கொடுத்து இது உண்மையாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானுமே இன்கேம் குள்ள போயிட்டு டிசைன் டிசைனாக கிளிக் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கிளிச்சுமே ஷோ ஆகலை. டிசைன் டிசைனாக எழுதி பார்த்துட்டேங்க, எப்படியுமே எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஒரு கிளிச்சில் வந்து தெரியல. இந்த வீடியோ எனக்கு வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இது வந்து ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் ஹிந்தி சேனல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வடக்கினாலே உருட்டு தான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. இந்த வீடியோ கிளிப்பிங்கே என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா எடிட்டிங் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு ஆளை எடிட் பண்ண முடியுமா? பிஜிஎம்ஐ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸை வச்சு ஒரு ட்ரெய்லர் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஸோ மேபி அந்த ஒரு கான்செப்டில் கூட இவங்க இந்த மாதிரி பேனர்ஸை ரெடி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக பிஜிஎம்ஐ பற்றின அன்பான்கான நிறைய குட் நியூஸஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இதுவும் வந்து மேபி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு தான் இருக்கே தவிர்த்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன் இது வந்து உண்மை தான், இது வந்து இன்கேம்குள்ளே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் பண்ண முடியாது. மெயினாக அந்த கிளிச் ஆகிறப்ப அதோட டாபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஹேஷ்டாக் சம்திங் அந்த மாதிரி எழுதியிருக்கும். இது ஆக்சுவலாக பீட்டா வெர்ஷனில் ஏதாவது ஒரு நேம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது அந்த இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க, பேட்ச்னு சொல்லிட்டோ ஏதோ சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பிஜிஎம்க்குள்ளே ரெகுலராக இருக்கிறது தான். அந்தளவுக்கு அவங்களால அக்யூரஸியாக எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு இன்கேமில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிசம்பருக்குள்ளே தரமான ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக வருங்க, அதில் வந்து டவுட்டே கிடையாது. சிறப்பான சம்பவங்கள் இருக்கு. சோ இத பத்தின உங்களோட ஒபினியன் என்ன, பிஜிஎம்ஐல இப்போ கரண்டா போயிட்டு இருக்க டாபிக் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒப்பிச்சிட்ட, நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஷோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு ஷோ ஆகல गाइस, இன்ன வரைக்கும் என்னால இத நம்ப முடியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவுதான் फ्रेंड्स, இதான் உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நூப் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணிட்டு இருங்க. அடுத்த வீடியோல இருந்து பாரு फ्रेंड्स. பை, சீ யூ சூன் गाइस.